மாறி வரும் சர்வதேச சூழல்களுக்கு ஏற்ப வெளியுறவு கொள்கைகளை வகுக்க வேண்டியது அவசியமாகிறது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற மறைந்த அம்மாநில முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் நினைவு சொற்பொழிவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அண்மை காலங்களில் பல்வேறு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளின் நிலை மாறி வருவதை குறிப்பிட்டார். சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் மாற்றங்களை அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் இந்தியாவை பொறுத்தவரை வலுவான ஒருங்கிணைப்புடன் பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேச ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்புக்கு சவால்கள் தொடர்ந்து ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லையில் தொடர்ந்து அத்துமீறல்கள் நடைபெறுவதாக தெரிவித்த அவர் அனைத்தையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்து வருகிறது என்றும் தெரிவித்தார். நெருக்கடியான காலகட்டங்களில் பல்வேறு உலக நாடுகளுக்கு இந்தியா உதவி வழங்கி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் உள்ளிட்ட பல தருணங்களில் பல நாடுகளுக்கு இந்தியா முதல் நாடாக உதவி வழங்கியதை அவர் குறிப்பிட்டார்.